குக்வித் கோமாரிலிருந்து மணிமேகலை வெளியேறுவதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது ரசிகர்களை அதிர்ச்சியில அளித்திருக்கிறது. கடந்த 2019 ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கியது குக்வித் கோமாரி நிகழ்ச்சி அனைத்து தரப்பிலும் கேட்டடித்தது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகம் மட்டுமல்லாது அனைத்து இடங்களிலிருந்து ரசிகர்கள் இருந்தன. இந்த நிலையில தான் குக்வித் கோமாரி நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக மணிமேகலை அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து அவர், மிகுந்த நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் எப்பொழுதும் எனது 100% முயற்சிகளையும் கடின உழைப்பையும் எப்பொழுதும் நான் கொடுப்பேன். அதே போலதான் 2019 நவம்பரில் குக்வித் கோமாரி நிகழ்ச்சியுடன் எனது பயணம் தொடங்கியது. ஆனால் தற்போது இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிறேன். சுயமரியாதை விட முக்கியமானது எதுவும் இல்லை. என் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நான் அதை கண்டிப்பாக பின்பற்றுவேன். புகழ், பணம், தொழில், வாய்ப்புகள் என எதுவாக இருந்தாலும் சுயமரியாதை என்று வரும்போது எல்லாமே 2nd பட்சம்தான். அதனால் தான் இந்த தருணத்தில் குக்வித் கோமாரி நிகழ்ச்சியை விட்டு விலகிவிட்டேன். இந்த சீசனில் குக்காக இருக்க வேண்டிய மற்றொரு பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் செலுத்தினார். அவர் குக் என்பதே மறந்து தொகுப்பாளரின் வேலைகளை செய்ய விடாமல் நிறைய குறுக்கீடுகளை செய்கிறார். நமது உரிமைகளை கேட்பதும் கவலையை எழுப்பதும் கூட இந்த சீசன்ல குற்றமாகி விடுகிறது. ஆனால் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அதற்கு நான் குரல் எழுப்புவேன். இந்த நிகழ்ச்சியின் உண்மைத்தன்மையை அந்த ஆதிக்கமும் எதிர்மறைகளும் கெடுத்து விடுகிறது. நான் வேலை செய்த அதே குக்வித் கோமால் நிகழ்ச்சி தற்போது இல்லை. நான் 2019 முதல் இந்த துறையில் இருக்கிறேன். தொகுப்பாளராக இது எனது 15th ஆண்டு. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இது போன்ற முதிர்ச்சியற்ற சம்பவங்களை அனுபவித்ததில்லை. ஆனால் எனக்கு இதை செய்த நபருக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு கடவுள் அதிக நிகழ்ச்சிகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்கட்டும். வாழுங்கள், வாழ விடுங்கள் என பதிவிட்டுள்ளார். மக்களால் அதிகம் பார்க்கப்படும் ஒரு நிகழ்ச்சியில் ஆதிக்கம் இருக்கிறது என கூறி ஒரு தொகுப்பாளர் வெளியேறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிவி தொகுப்பாளரின் மணிமேகலை கூறுவது மற்றொரு டிவி தொகுப்பாளரின் பிரியங்காவை தான் என நெட்டிசன்கள் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வராங்க.